So removing duplicates la vandu iniki vandu I want to specify two things. Okay, so how do you remove duplicates? Definitely vandu removing duplicates ku onnu vandu ungalku ella column-ஐயும் consider panni duplicate remove pandrathu oru option. இல்லை எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு இங்கே தான் வந்து ஐ எம் ஃபைண்டிங் சம் ரெப்படிஷன் அப்படின்னு நினைக்கும் போது செல் அதை மாத்திரம் செலக்ட் பண்ணி பண்ணுறது இஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் ஓகேவா, எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு சரியா, வாலாஜாபாத் பிளாக்ல பியூபிஎஸ் இந்த மாதிரிலாம் இருக்கேன். ஐ வில் ப்ராப்ளி ஜஸ்ட் ஷார்ட் பிளாக்ஸ் அண்ட் ஷோ யூ, நான் ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பிளாக் வச்சு. ஓகே, அச்சாரப்பாக்கம்ல ரெண்டு ஸ்கூலு இந்த மாதிரி பிளாக் வைஸ் டேட்டா இருக்கு. ஆனா தேர் கேன் பி அ கண்டிஷன் வேர் ஐ மைட் ஹவ் ஹேட் சேம் ஸ்கூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற இந்த பிளாக்ல வந்து பியூபிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கூல் வந்து இட் இஸ் அப்பியரிங் ட்வைஸ். ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் என்டையர் திங் ஓகேவா, இது ரெண்டுலையும். ஸோ என்னால வந்து பிளாக்கை மாத்திரம் வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு டேக் அ காம்பினேஷன் ஆஃப் பிளாக் அண்ட் ஸ்கூல். அதாவது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பிளாக்ல சி பியூபிஎஸ்சி இருக்கு, பியூபிஎஸ்டி இருக்கு, பியூபிஎஸ்இ இருக்கு, அந்த மாதிரி நீங்க ரெண்டு காம்பினேஷனையும் பார்த்து ரிமூவ் பண்ணும். ஸோ ஒரே ஸ்கூல் பேர் வந்து ரெண்டு பிளாக்ல வரலாம், இல்லைனா வந்து ஒரே பிளாக் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். பிகாஸ் ஒரு ஒரு பிளாக்ல பத்து ஸ்கூல் இருக்குன்னா அந்த பிளாக்கோட பேரை நீங்க பத்து வாட்டி டைப் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஐ ஹாவ் டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வித் அ காம்பினேஷன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய டேட்டா போயிட்டு நான் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் மொத்தமாக எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிப்பேன் சரியா, எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணி நான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், 22 யூனிக் ரோஸ் வந்து மூணு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி 22 யூனிக் ரோஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நான் எல்லாமே செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணதுனால எல்லா ஃபீல்டையும் அது செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இன்னொரு ஆப்ஷன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சீரியல் நம்பர் போட்டு ஒரு ஷீட் அமைச்சிருக்கேன். இந்த ஷீட்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, எல்லா டிசிஸும் வந்து உங்களோட பெயர் உங்க போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இங்க ரெண்டு விதமா இதை பார்க்கலாம். ஒன்னு வந்து போன் நம்பர் ஒரு யூனிக் நம்பரா இருக்கும் கரெக்டா, உங்களுக்கு உங்க போன் நம்பர் என் போன் நம்பரா இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ போன் நம்பர் ஒரு யூனிக் வேல்யூவா இருக்கும். பட் சீரியல் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கணும், பட் நானே மறந்து போய் ரெண்டு வாட்டி டைப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட் பாருங்க, இதுல வந்து முருகன், மேரி அண்ட் அஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருடைய பேர் வந்து ரிப்பீட் ஆகுது ரெண்டு ரெண்டு வாட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் மேரி, முருகன், அஸ்லான் இவங்க மூணு பேரோட பேரும் வந்து இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் ட்வைஸ். ஸோ எனக்கு இவங்களுடைய டேட்டாவை நான் ரிப்பீட் ஐ மீன் ரிமூவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து டோட்டல் டேட்டாவை செலக்ட் பண்ணி ஓகே இங்கே வந்து நான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்க நான் வந்து டேட்டா ஹேஸ் ஹெட் ரோஸ் மொத்தமாக பாருங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நோ டூப்ளிகேட்ஸ் வர் ஃபவுண்டுன்னு வரும். ஏன் எனக்கு நோ டூப்ளிகேட்ஸ் ஃபவுண்ட்னு வருது? ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேரி, முருகன், அஸ்லான் வந்து சீரியல் நம்பர் வேற வேறயா இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி. சோ இந்த காம்பினேஷன் பாக்குது, அதாவது சீரியல் நம்பர் 1 மணி அண்ட் இது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இது எப்படி உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணோம் அப்படினா, நான் வந்து இங்க வந்து பேசிக்கலி என்ன சொல்றேனா, ஐ அம் ஜஸ்ட் யூசிங் 1 2 3 இந்த மூணு ஆப்ஷன் வச்சு இட் இஸ் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன். ஹோல்ட் ஆன் ஒரே நிமிஷம் இருங்க. Okay, I'm not able to control this. ஒரு நிமிஷம் இருங்க. I will just, I'll probably tell you what happens here. So, இங்க வந்து basically என்ன ஆகுதுன்னா, என்னுடைய values வந்து மூணு வேல்யூமே வந்து இட் இஸ் கெட்டிங் செலக்டட். ஸோ ஒன் ஃபாலோட் பை இது அது பேர் என்ன, மணி அப்படிங்கிற அந்த பேர் அண்ட் அவருடைய இந்த ஃபோன் நம்பர், இந்த மூணுமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இட்ஸ் நாட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷோ யூ ஹியர். ஸோ இங்கே வந்து அவங்களோட மூணு வேல்யூவும் வந்து சேர்ந்து ஒரு யூனிக் கீயாக ஃபார்ம் ஆகி அதுதான் வந்து டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ண உதவுது. பட் இங்கே எனக்கு வந்து யூனிக் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் மாத்திரம் தான். ஸோ ஐ வாண்ட் டு ஒன்லி ரிமூவ் த ஃபோன் நம்பர். ஸோ இப்போ ஃபோன் நம்பர் பேஸ் பண்ணி எனக்கு ரிமூவ் பண்ணும் டூப்ளிகேட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னோடய ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் கிளிக் மை ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, ஸோ போயிட்டு data has headers இதுல வந்து I want to unselect all எல்லாத்தையும் எனக்கு அன்செலக்ட் பண்ணி வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு
ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு சொல்றேன். யூஸ் ஒன்லி ஃபோன் நம்பர், இங்க செலக்ட் ஆல் இருந்தது, நான் அதை அன்செக் பண்ணி வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு ரிமூவ் டூப்ளிகேட் பண்றேன். த்ரீ டூப்ளிகேட்ஸ் ரோஸ் வேர் ஐடென்டிஃபைட் அண்ட் தேர் ரிமூவ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நோ டூப்ளிகேட்ஸ் வந்தது, இப்போ நான் வந்து அன்செலக்ட் பண்ணி பண்ணதுனால ஐ எம் ஏபிள் டு டூ இட். ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ் அகேன். Yeah, thanks Arun for the input. So inge vandu what basically happens is inda maadhiri oru moonu inda maadhiri oru key vandu ungalku select aagum seriya. So idha base panni dhaan vandu first neenga select pannaama neenga adhaadu totally remove pannumbodhu inda maadhiri oru combination la dhaan adu work aagum. So 1 money 1 2 3 4 5 6 abdingadhu idu engellaam irukko adha mathiram remove pannu abdin solum. So ipo for example na inge vandu 13th row la vandu for example na vandu அஹமெட் அப்படின்னு கொடுத்து சேம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 13 அஹமெட் 2 3 4 5 5 6 அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ இங்க 13 வந்ததுனால 12 13 என்னதான் இது வந்து சேம் நம்பர் சேம் ஆளா இருந்தாலும் சீரியல் நம்பர் வந்து எனக்கு ஆட் ஆகிறதுனால ஸோ இங்க வந்து எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் வருது. ஸோ அதனால இவங்களுடைய வேல்யூ வந்து இது டூப்ளிகேட்டா கன்சிடர் பண்ணாது. ஸோ வென்எவர் யூ வாண்ட் டு கன்சிடர் whenever you want to remove duplicates neenga vandu ungalaoda sheet ah select panni endha row unique values irukko andha row ah select panni neenga remove pannalam ungalaoda duplicates. So this is about removing duplicates.